Hello friends, in this video, chicken varuval is very easy to see. I have 1 kilo boneless chicken. Chicken over pieces in the same way. Now, we will marinate chicken. Marinate 2 tablespoons thayir seethirukken. Half lemon juice idhula pilinji vittukuren. மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் chicken எவ்வளவு நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நல்ல softness கிடைக்கும் இத நான் ஒரு 1 hour-க்கு fridge-ல வச்சு எடுத்துக்க போறேன் Chicken fry பண்றதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மாரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி வரும் அதனால எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்க போறது கிடையாது இப்போ சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா வெளிய வந்திருக்கு இதுல 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கறேன் 3 டீஸ்பூன் ஜீரக தூள் சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கறேன் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இதை கவர் பண்ணி ஒரு 15 minutes cook பண்ணிக்க போறேன் 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லயும் 10 நிமிஷம் சிம்லயும் வச்சு cook பண்ணிக்க போறேன் அப்பப்ப எடுத்து இத கிளறி விட்டுக்கணும் 15 minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு chicken வறுவல் நல்ல மசாலாவோட உங்களுக்கு வேணும் அப்படினா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல நல்ல ட்ரையா வேணும் அப்படினா இன்னும் ஒரு 5 minutes சிம்லயே வச்சு வறுத்தீங்க அப்படினா நல்ல ட்ரையா கிடைக்கும் salt check பண்ணி பாக்கும்போது salt கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால salt கொஞ்சோண்டு add பண்ணிக்கிறேன் இதோட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலா பொடியா கட் பண்ணிருக்க கொத்தமல்லி இலைகளை இதல தூவி விட்டு அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதாங்க chicken வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய feedback-அ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க thank you பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம bell button-அ click பண்ணுங்க